பள்ளி வேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போலியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவல் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்த மிரா என்ப நமக்காவானும், ஏந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுகுழி தடைகமாதோ, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் உக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்தில் விண்ணப்பித்து, அயிலாண்டே சிறி உடனவர் சோழீஸ்வரப் பெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பன் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் பதிகையன் அருளிய ஏழாம் திருமுறையில் தலம் திருவாரூர் பதிகையன் 83 அந்தியும் நண்பகலும் என்று சொல்லி தொடங்குகின்ற மந்திரம், அதில் முதல் மந்திரத்திலேயே ஐந்து எழுத்தை இரவும் பகலும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சரியைவாதியின் ஐந்து எழுத்து இங்கு சொல்லப்படலை, ஒரு ஞானவாதியினுடைய 9வது நூற்பாவில் ஒரு ஐந்து எழுத்தை வச்சு தொடங்குகிறாரு. 2வது மந்திரத்தில் வினை நீக்கம் பேசப்படுகிறது, 3வது மந்திரத்தில் யோகம் இதெல்லாம் சேர்ந்து வருகிறது, சாதனங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லுகிறாரு. 4வது மந்திரத்தில் அதாவது இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்குங்கிறார், உடம்போடு இருக்கும் வரைக்கும் நிறைய குற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் போகும் என்று சொல்லுகிறார். 5வது மந்திரமும் பார்த்துட்டோமா, 5வது மந்திரம் கடுவரி மாக்கடலுள் என்று தொடங்குகிற மந்திரம், நஞ்சி போலும் நிறத்தை உடைய மாமரத்தை கடலின் நடுவில் அழித்தவன் முருகன், அந்த முருகனுடைய தந்தை சிவன், சாம்பலை உடலில் பூசிய ஒளி வடிவானவன், புலித்தோல் உடுத்தவன், அவர் இருக்கிறார், உலக முதல்வன், கபாலத்தில் பிச்சை ஏற்பவன், இந்த பெருமையுடைய இறைவனை அடியேன் சென்று சேர்வ திருவாரூரில் சென்று சேர்வது என்றோ, என்று கேட்கிறார். இந்த உரையில் வர்ற குறிப்புரை எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு 3 வரி குறிப்புரை இருக்கு, படிக்கிறேன் பாருங்க. நஞ்சு போலும் நிறம் சூரபன்மனுடையது, முன் அணிந்தவன் என்னாது, முன் காய்ந்தவன் என முன்னர் ஏய்த்துரைப்பினுமாம், அடுபுலி அடையெடுத்த ஆகுவேர், முடிஞ்சு அவ்வளோதான். அதை எதையுமே வச்சு நாம் திருமுறை அனுபவத்துக்குள்ளே நினைச்ச முடியாது, மேலும் மேலும் இலக்கணம் தான் வரும். இலக்கணத்தை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதனுடைய பேசிக் தெரியலைன்னா இலக்கணம் பேசிகிட்டு இருக்கலாம், அதாவது பேசுறது தான் நம்ம வேலைன்னா இலக்கணம் பேசிகிட்டு இருக்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது 1, சூரபன்மன் முருகன் பற்றிய குறிப்பு 1, ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடலில் நஞ்சு என்பது நீலகண்டத்தை சொல்ல வரும், ஆனால் சுந்தரர் இங்கு கடலின் நஞ்சை அல்லது நஞ்சை மாமரத்தோடு ஒப்பிடுறார். இதிலே ஒரு அரிய சைவ சித்தாந்தம் இருக்குது, என்னதுன்னா விடத்தை ஆணவமலத்துக்கு ஒப்பிடுற மரபு உண்டு, ஏன்னா அது இருட்டு தான், நீலம்னாலே இருட்டு தான்,
ஒரு அறை முழுவதும் நீல விளக்கு போட்டு பாருங்க, அறை இருட்டாயிரும். சூரபன்மம் கந்த புராணப்படி என்ன மலம், எவ்வளோ அழகாக மேட்சாகுது. அப்படி சைவ சித்தாந்தமாக பார்க்கணும். எடுத்த அடியிலே அழ சூப்பராக அடிச்சிருக்கிறோம். அந்த சூரனை அழித்தவன் முருகன் என்று சொன்னது, முருகன் என்ன மலத்தை அழிப்பாருங்கிற குறிப்பு, ஆனமலத்தை அழிப்பார் என்று குறிப்பு. அந்த முருகனுடைய தந்தை என்ற குறிப்பு, அந்த முருகனாக இருப்பதும் சிவன்தான் என்பதை காட்டுகிறது. எனவே சிவனால் ஆனமலம் நீங்கும் என்பதை முருகனை வைத்து சுந்தரர் சொல்லுகிறார். இறைவன் சாம்பலை உடம்பில் பூசியிருக்கிறான் என்று சொல்லுவது சங்காரத்தை குறிக்கும். திருநீர் பூசியிருக்கிறார்னா தான் குருவை குறிக்கும். சாம்பலை பூசியிருக்கிறார் என்பது சங்கார காரணனை குறிக்கும். அதற்கான குறிப்பு தான் முருகனுக்கும் இவர் யாரா வர்றாரு, தந்தையா வர்றார். அப்படி ஏய்த்து கொண்டா புரிஞ்சிடும், தந்தையாக வருகிறார். எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். சிவபெருமானுடைய ஆறாவது முகம்தான் முருகன். ஆமா, அதாவது அதோமுகம் வெளிப்படும் போது முருகன் ஆகிறாரு சிவன். அதோமுகம் வெளிப்படாத போது சதா சிவன், அவ்வளவுதான். பிறகு இறைவனை ஒளி வடிவனாக சொன்னது, இறைவனுடைய ஒளி வடிவத்திலிருந்து தான் முருகனே வர்றார். நெற்றிக்கண்ணினுடைய ஒளியிலிருந்து தான் முருகனே வருகிறார். முருகனே வருகிறார். ஆணவமலம் இருட்டு என்றால் அதை ஓட்டுகின்றவன் என்ன வடிவமா இருக்கணும், அதனால ஒளியை சொன்னார். இங்கு ஒளி என்பது ஞானம், சிவப்பிரகாசம் அல்லது திருவருள். அதான் திருவருட்பயன், எல்லாம் ஒன்று தான். சிவப்பிரகாசனாலும் திருவருட்பயனாலும் ஒரே மீனிங் பார் ஆனந்தராசனையார். அதான் சிவப்பிரகாசம். இறைவன் புலித்தோலை அணிந்திருப்பது தாருகவனத்து முனிவர் கொள்கைக்கு, கொள்கை தவறானது என்பதை உணர்த்த. தாருகவனத்து முனிவர்கள் வேதம் போதும் இறைவன் வேண்டான்னு சொல்லுவாங்க, அதை உணர்த்த. தன்னுடைய பேராற்றலை காட்ட, தன்னுடைய பேராற்றலை காட்ட. மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் செய்பவன் முதல்வனா இருக்கணும், அதனால முதல்வன் சொன்னார். உயிர்களுக்கு தேவையற்றதை ஏற்றுக்கொள்பவனா இருக்கணும், அதனால யாசகம் பெறுகிறார். மகளிர் இடுகின்ற பிச்சை என்பது ஆன்மாக்களுக்கிடத்தில் இடுகின்ற பிச்சை. ஒரு யாசகன் பிச்சை எடுப்பது அவனுக்காக, இறைவன் பிச்சை எடுப்பது யாருக்காக, அதுதான் அதில் புரிஞ்சிடணும். இறைவன் பிச்சை எடுப்பது நமக்காக, யாசகன் பிச்சை எடுப்பது அவன் வயிற்று பிழைப்புக்காக, இறைவன் பிச்சை எடுப்பது ஆன்மாக்கள் ஒய்வதற்காக. இப்படிப்பட்ட ஒரு தலத்துக்கு நான் சென்றால் என்று சுந்தரர் சொல்லுவது, அவர் போறதை பற்றி அல்ல. சுந்தரர் போறேன்னா இறைவனை கூட்டு போவார். சுந்தரர் சொன்னால் திருவாரூரையே சுந்தரர் இருக்கிற இடத்துக்கு யார் கொண்டு வருவா, இறைவன் கொண்டு வருவார். சுந்தரர் இப்படி சொன்னது அவருக்காக இல்லை, நமக்காக, நமக்காக சொன்னார். என்ன சொல்ல வந்தார்னா, இந்த தலத்துக்கு போனால் மலங்கள் நீங்கும்,
எனவே இந்த தலத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அவர் சொல்ல வந்த செய்தி. நமக்கு மந்திரத்தை பிடிச்சு பார்த்தா அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். கடுவெறி மாக்கடலுள் காய்ந்தவன் தாதையை, காய்ந்தவன் நம் முருகன், முன் சுடுபொடி மெய்க்கு அணிந்த சோதியை, வந்தலைவாய் அடுபுலி ஆடையனை, அதாவது கொல்லுகின்ற தன்மையுடைய புலினர்த்தம் ஆடையனை, ஆதியைங்கிறது தான் முதல்னு வந்தது, ஆரூர் புக்கு இடுபுலி கொல்லியை நான் என்றுகொள் எய்துவதே. அதில் புரியாததுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்த மந்திரம், அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. ஆறு, பல உயிர்களும் வாழ்கின்ற நிலமும் தாழ பல உயிர்கள் வாழ்கின்ற நிலமும் தாழ விழுகின்ற நீரும் ஒளியுடைய தீயும் எங்கும் இயங்குகின்ற காற்றும் உயர்ந்துள்ள ஆகாயமும் வெம்மையான ஒளி கதிர்களை உடைய சூரியனும் தமிழில் வல்லவர்கள் வகுத்த ஏழிசை ஓசையும் எல்லாம் ஆனவன் இறைவன், ஏழு உலகமானவன் இறைவன், இவைகளெல்லாம் இவன் வசம் இருக்கிறது. அந்த இறைவனை நான் திருவாரூர் சென்று சேர்வது எந்த நாளோ? குறிப்பில் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்லி அந்த இலக்கணம் அது மட்டும்தான். விளக்கம் எழுதலாம். இங்கு ஒன்று, உயிர்கள் வாழும் நிலம், பிறகு என்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நிலம், நீர், தீ, காற்று, பஞ்சபூதம், ரெண்டு பஞ்சபூதம், பிறகு சூரியன், பிறகு ஏழு இசை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் அட்டமூர்த்தம் இருப்பதாக முதல்ல எடுக்கணும். அட்டமூர்த்தம்னா என்னதெல்லாம் இருக்கணும்? அதுல என்னதெல்லாம் இல்லை? சந்திரன் இல்லை, வேற என்ன இல்லை? உயிர் இருக்குது இல்ல, அதான் உயிரை தனியா சொன்னேன். உயிர் இருக்குது, சந்திரனை எதுல இருந்து எடுக்கணும்? சந்திரனை நீர், தீயிலிருந்து எடுக்கணும். ஒளியினாலே அது எல்லாம், அக்னினாலே மூன்று மண்டல அக்னியும் சேர்ந்துடும். ஒரு அக்னி சொன்னாலே சூரியன் சொன்னால் சந்திரன் நெருப்பு வந்துடும். இந்த மூணில் எதை சொன்னாலும் மூணு வந்துடும். அப்போ என்ன மூர்த்தம் பேசப்படுகிறது? அட்டமூர்த்தம் பேசப்படுகிறது. அதே தான் அந்த வானாகி மண்ணாகி மந்திரம் மாதிரியே தான் அட்டமூர்த்தம் இதில் பேசப்படுகிறது. இதனை மாணிக்க வாசகர் அட்டமூர்த்தி அழகன் என்று சொன்னார். இது இறைவனுடைய தடத்த நிலை, தமிழில் பொதுநிலை, தமிழில் பொதுநிலை என்று சொல்றோம். இந்த இறைவனுடைய தடத்த நிலையை சொன்னது இறைவனுடைய தடத்த நிலை என்பது உயிர்களுக்காக, உயிர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இறைவன் மாயையில் கலக்கிறார். 36 தத்துவத்துக்குள்ள வர்றார்.
36 தத்துவத்துக்குள்ள இறைவன் வர்றதே எதற்காகத்தான்? உயிர்களுக்காகத்தான். இது இறைவனுடைய பெருங்கருணை, இறைவனுடைய பெருங்கருணை, இறைவனுடைய பெருங்கருணையை இது மூலமா சுந்தரர் காட்டுகிறார். அதாவது சரியையில் சாதகன் புற வழிபாடு செய்கிறான், கிரியையில் சாதகன் அகப்புற வழிபாடு செய்கிறான். நம்ம ஒரு இடத்துக்கு நீங்க ஏழாம் திருமுறை தர்மபுர ஆதின உரையை எடுத்துட்டு வாங்க சார், நாங்கள் திடீர்னு ஒரு மந்திரம் சொல்லும் பேசுங்கன்னா நம்ம இப்படி சொன்னால் போதும், அதுவே சைவத்தில் பெரிய பக்குவம் தான். நம்ம திருக்கூட்டத்தில் வந்து நம்ம சுமார் 90 பதியங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். 90 பதியம்னா எத்தனை மந்திரம்? சுமார் 900 மந்திரம் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம திருக்கூட்டத்தினுடைய வேலையிலலாம் எந்த குறையும் கிடையாது. நம்மளை விமர்சிக்கிறவங்ககிட்ட வேணா என்ன இருக்கலாம், அப்புறம் நம்மகிட்ட எந்த குறையும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறோம் எல்லாரும். ஆ ஆமாம், நிச்சயமா. ஆ, வெரி குட். நம்ம கூட்டத்தில் வந்து எந்த குறையும் இல்லை, உழைப்பில் எந்த குறையும் கிடையாது. அதுதான் இப்போ இந்த 3வது நாளாக சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் 2 நாளாக சொல்லிட்டேன். அதாவது சைவம் பண்ணுவது யார் வேணாலும் திருமுறை பேசலாம், யார் வேணாலும் சித்தாந்தம் பேசலாம், அதுக்குன்னு ஒரு விதிமுறைகளை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னதுலான்னா, முதலில் அவர்கள் அனுஷ்டானத்தில் இருக்கணும், தீக்கை வாங்கி இதில் இருக்கணும். இது நான் சொல்லலை, பண்டார சாத்திரத்தில் ஒரு நூலே இதை தான் சொல்லுது. ஒரு நூலே முதல்ல நீ இந்த அனுஷ்டானங்களை பண்ண பாரு, நீ இதெல்லாம் சரியகிரியை பண்ணாமலே யோகத்துக்கு போனனா நீ சோம்பேறிங்குது பண்டார சாத்திரம். ஆமாம், ஆமாம். ஆ, திரும்ப திரும்ப நான் எல்லா வகுப்புலையும் சொல்கிறேன், முதல்ல தீக்கைகளை வாங்கி அனுஷ்டானத்தில் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறோம், தீக்கையை வாங்கி அனுஷ்டான, தீக்கை வாங்கணும் ஒன்று, வாங்கிட்டு அனுஷ்டானத்தில் இருக்கணும் ரெண்டு. சிலர் வாங்கிடுவாங்க, என்ன இருக்காது, இருக்கா ரெண்டு. மூன்றாவது என்ன செய்யணும்னா, இந்த சரியை கிரியையை கடந்து யோகத்துக்கு போயிடணும். இப்போ நம்ம அதை பேசுறதுனால சொன்னேன், யோகத்துக்கு போயிடணும். யோகத்தை நம்மளா பண்ணக்கூடாது, யாரிடத்தில் அனுமதி பெற்று பண்ணணும், குரு அனுமதி பெற்று செய்யணும். யோகத்துக்குன்னு தனி அனுமதி இருக்குது, அந்த அனுமதி பெற்று செய்யணும். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 80 வயசுக்காரர், சித்தாந்தம் எடுக்கிறவர். அவர் வந்து இந்த துவாத சாந்தம் இது சம்மந்தமாகலாம் கேட்குறாரு, அது தியரி வச்சுலாம் சொல்ல முடியாது. நமக்கு என்ன இருக்கணும், சொந்தமாக குண்டலினி சக்தி, குண்டலி சக்தி மேலே வர்றது, அது பற்றிலாம் கேட்குறாரு. நீங்கள் வந்து தியரி பார்த்து யாரோ மைக்கில் பேசுனதை பார்த்து நம்ம பேசுறது அல்லது புஸ்தகம் பார்த்து பேசுறதுனா திருமந்திரத்தில் எது வரைக்கும் வரலான்னா இயமத்துக்கு முந்தி வரைக்கும் வரலாம். இயமம்ங்கிறது தொடங்கிட்டுனாலே, இயமம்னாலே என்ன, டிசிப்ளின் வந்து, டிசிப்ளின் வராத வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது. இப்போவே நீங்கள் இந்த கூட்டம் நடக்குதுல்ல, நான் அதில் இருந்ததுனால சொல்கிறேன், போய் சேரில் உட்காந்திங்கன்னா உட்கார விட மாட்டாங்க. ஆமாம், அவங்க சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இனி இப்போ நம்ம போனோம்னா நம்ம ஆடியன்ஸாக தான் வெளியே தனி இதில் தான் உட்கார வைப்போம். அதேமாதிரி கரெக்டாக 6 யார் வந்தாலும் விசில் அடிச்சிருவோம். அடித்தாங்க பார்த்தீங்களா, யார் வந்தாலும் முதலமைச்சரே சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் 6 விசில் அடிச்சிருவாங்க. அந்த டிசிப்ளின் தான் அந்த இயக்கத்தை வளர்த்தது. ஒரு வகையில் டெய்லி வகுப்புங்கிறதே நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டது தான், இவங்ககிட்ட கற்றுக்கிட்டது. நான் அதில் 5 வருஷத்துக்கு மேலே இருந்தேன், விவேகனுடைய மனைவி வயிற்றில் நான் RSS கேம்பில் இருக்கிறேன். ஆமாம், கேம்பில் இருக்கிறேன். வருஷம் என்னன்னு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்கூல்காரங்க அந்த இயக்கத்துக்காரங்க. எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய பேர், ஒரு 50 இதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கானுவன். இதிலே ஒருத்தர் எங்கள் ஊருக்காரர் இருக்கிறார், இனி பார்த்தோன்னே இதுதான் வந்திருக்கிறேன்னு நினச்சிட்டார். அப்போ வந்து சரியை வரணும், இந்த தீக்கை வரணும், தீக்கையை சாதிக்கணும், யோகம் சாதிக்க குரு அனுமதி பெறணும். பிறகு முக்கியமாக ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்கு, வேற என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நேற்று, வேற என்ன சொன்னேன் நேற்று, சாதிக்கணும், 7 பாயிண்ட் சொன்னேன் நேற்று. அதற்கு பிறகு புதுசான வர்றதெல்லாம் சொல்கிறேன், திருமுறைகளை நாள்தோறும் இதில் இருக்கணும், கேட்டலில் இருக்கணும். 4வது பாயிண்ட் இன்றைக்கி புதுசாக சொல்கிறேன், நாள்தோறும் எதில் இருக்கணும், நாள்தோறும் கேட்டலில் இருக்கணும். நாள்தோறும் சாப்பிட்றோம், நாள்தோறும் தூங்குகிறோம், நாள்தோறும் பல தடவை டீ குடிக்கிறோம், நாள்தோறும் பாடம் கேட்டால் என்ன வருது, நாள்தோறும் மூச்சு விடுறோம், உண்டா இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், தண்ணீருக்குள் மூழ்கியவனுக்கு ஒரே தேவை காற்று, அதுபோல் கடவுளை மட்டும் தேடும்பார். உனக்கு தேவை எது மட்டும்தான், தண்ணீருக்குள்ள மூடணும், ஒரு 1000 செலவு வச்சிருக்குன்னு கொடுத்தா வாங்குவானா? காற்று கேட்காதுங்க, செலவுக்கு ஒரு 1000 வச்சிருக்குன்னா கேட்பானா? அவனுக்கு தேவை என்னது? அதுபோல் கடவுளை தேடும்பார். தலையில் தீ பிடித்தவன் போல பரபரப்போடு தேடும்பார். மண்டையில் தீ பிடிச்சினாவே அந்த தீ அணைக்கிறதுக்கு பறக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி தேடணும்பார்.
அப்போ என்னது தீக்கை வாங்கணும், தீக்கையில் சாதிக்கணும், யோக அனுமதி பெறணும், நாள்தோறும் சைவ கேட்டல் இருக்கணும், அது திருமுறையாக இருக்கலாம், சித்தாந்தமாக இருக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம், அந்த சைவத்தில் ஒரு முழு பார்வை இருக்கணும். இப்போ வந்து எனக்கு நாளைக்கு சொற்பொழிவு, இன்றைக்கி 11 அது பதிகம் பேசணும்னா அதை ரெடி பண்ணிட்டு வந்து பேசக்கூடாது. எனது நான் அந்த சைவம் முழுவதும் நமக்கு ஒரு முழு பார்வை இருக்கணும், முழு பார்வை இருக்கணும், அதில் அனுபவம் இருக்கணும். சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டால் 14 சாத்திரத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். இப்போ ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் காலேஜ் படிக்க போகிறாரு, 6 கோர்ஸ் முடிஞ்சிட்டு அவருக்கு வந்து தலைவலிக்கு மாத்திரை கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க, டாக்டர் ஆயிடுவாரா? அவர் முழு டாக்டர் எப்போ ஆகுறாரு? முழு டாக்டர் எப்போ ஆகுறாரு? அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். எது? ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமே, நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமலே நீங்கள் திருமுறையில் இறங்குறேன், சித்தாந்தத்தில் இறங்குறேன்னு சொல்லும் போது தான் விபத்துக்கள் நடக்கும். எங்கே அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி சும்மா, நம்ம இப்போ நடத்துகிற இந்த மாதிரி வகுப்புகள், இந்த மாதிரி வகுப்புகள் அவங்க கட்டணம்லாம் கிடையாது, அது யாருமே கிடையாது. அப்போ வந்து அதில் என்ன பெற்றிருக்கணும், 14 சாத்திரங்கள்லையும் முழுமை பெற்றவர் தான் எதை தொடணும், சித்தாந்தத்தை தொடணும். திருமுறையில் ஒரு முழு ஐடியா கிடைச்ச பிறகு தான் அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். இல்லைன்னா டெய்லி கேட்டல், இப்போ நம்ம திருமுறையில் டெய்லி கேட்டல் இருக்கும், அதில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய, நேற்று 7 சொன்னவங்க, நேற்று கேட்டது இன்னைக்கு மறந்தாச்சு, ரெண்டு பேரும் ஒரு எழுதி வச்சுட்டே மறந்தாச்சு, சரியா? அதையெல்லாம் எடுத்து எடுங்க, அது ஒரு நம்ம தொடர்ந்து பரப்பணும். ஒரு பத்து முறை சொல்லணும். நல்லா இருந்துச்சா? கேளுங்க, நான் அது திரும்ப வந்தாச்சு, பண்டிதமணி உரைக்கு வந்துட்டோம். அப்போ அப்படியானால் இதையெல்லாம் வியாழக்கிழமை கேட்டுட்டு வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து நீங்கள் முழுசும், இப்போ நான் வந்து திருமுறை பேச வரும்போது தொடங்கும் போது 85 திருமுறை பேராசிரியர், 26 வருஷம் திருமுறை பேராசிரியராக வரும்போது, வருஷம் எத்தனை, 26 வருஷத்தில் தான் திருமுறை பேராசிரியராக வர்றேன். ஆமாம், அதில் இருந்தாலே நமக்கு இன்றைக்கு வரைக்கும் பயம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதில் பயம் இருக்கு. அதனால் இதில் வந்து என்ன சொன்னார், இந்த அட்டமூர்த்தம் என்பது இறைவனுடைய எதை காட்டுகிறது, பெருங்கருணையை காட்டுகிறது, பெருங்கருணையை காட்டுகிறது. இப்போ இது வேணும், இதை செய்வதற்கு ஒரு வயது கட்டாயம் வேணும். இப்போ நான் சொல்கிறத விட நம்ம குருநாதர் சொல்கிறத வந்து நம்புகிறாங்கன்னா வயது அதிகம், அனுபவம் அதிகம், அது ரொம்ப முக்கியம். வயதும் அனுபவம் வேணும், எல்லாத்த விட பண்புகள் வேணும், எல்லாத்தையும் விட பண்பு வேணும், உழைப்பு வேணும், உண்மை வேணும், அறம் வேணும். ஒரு 10 தயாரிப்போம், தயாரித்து அதை டிசிப்ளினாக போடலாம். நான் வெளி வகுப்புகளுக்கு சொல்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன்னா நிறைய அந்த பயனற்ற விஷயங்கள்லாம் பரவுது இப்போ வேகமாக, நம்ம அவசரமாக கவனமாக இருக்கணும். அதை நேற்று பாடத்தில் போட்டிருந்தேன், நம்ம காம்பவுண்டுக்குள்ளே யாரும் எதுவும் போடாமல் பார்த்துக்கிடுவோம், அடுத்த காம்பவுண்டை பற்றி நமக்கு கவலை இல்லை, நம்ம காம்பவுண்டை கவனமாக வச்சுடுவோம். எனவே அந்த சரியை என்பது புற வழிபாடு, கிரியை யோகம் அகவழிபாடு. அடுத்ததுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இதை எப்படி பேசுறது, அதான் பிரச்சனை. ஞானம் என்பது அகம்புறம் கடந்தது, அகம்புறம் என்னாதுன்னு சித்தாந்தத்தில் வரும், அவங்களுக்கு அகமும் கிடையாது புறமும் கிடையாது, என்னாது. அடுத்தது தான் நீங்கள் நம்ம பேசுனது, வானாகி மண்ணாகி என்று, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் என்று, அப்பர் சுவாமிகள் சொன்னது போல எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி என்றும், இருநிலனாய் தீயாகி என்றும், அந்த ஞான நிலையில் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தையே யாராக பார்ப்பார்கள், அதுதான் நீங்கள் இது வந்து வேற பொருள் எடுத்துடக்கூடாது, சிவமாக பார்ப்பார்கள். அவ்வாறு பார்க்கப்படுற இடம்தான் இது, பார்க்கப்படுற இடம்தான் இது. ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதை பார்த்தாலும் சிவமாக தெரியும், எதை பார்த்தாலும் சிவமாக தெரியும். ஒரு படத்தில் யாரை பார்த்தாலும் கதாநாயகிக்கு ரஜினி தான் தெரியும், ஒரு ரஜினி படத்தில், ரஜினி படத்தில் எதிரில் வர்றவங்கெல்லாம் கதாநாயகிக்கு யாராக தெரியும், ரஜினி மாதிரி தெரியும், ரஜினியாக தெரியும். அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ஆளாக காட்டுவாங்க அந்த படத்தில். இப்போ நம்ம வந்து ஒரு மாப்பிள்ளை வரவேற்புக்கு நின்றுட்டு இருக்கிறோம்னா வர்ற காரெல்லாம் யார் கார் மாதிரி தெரியும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மைண்ட் செட்டிங் வரணும். அது வந்த அதைத்தான் இவர் இங்கே சொல்கிறார், நம்ம வந்து இயற்கை வர்ணனை கிடையாது,
அதுதான் சொல்கிறார். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு சித்தாந்த ஐடியா சொல்கிறேன். நெட்டை கூடுதல் என்பது சைவத்தின் எல்லை. நெட்டை கூடுதல் என்பது சிவபோக நிலை. சிவபோக நிலை தத்துவங்களை சுத்தி செய்து ஆன்ம சுத்தியை அடைந்து சிவத்தை அனுபவிக்கிற நிலைதான் எந்த நிலை? நிட்டை நிலை. நிட்டை நிலை. இந்த நிலைக்கு எல்லாருமே போக முடியாது. எல்லாருமே போக முடியாது. பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த கணக்குக்கு ஒரு 10 ஸ்டெப் இருக்குது, 10 ஸ்டெப் போட்டால் அந்த ரிசல்ட் வர முடியுமாங்க. ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 ஸ்டெப்பை குறைச்சி போட சொல்லித்தரேன், மார்க்கு குறைப்பாங்க, ஆனால் பரவாயில்லம்பாங்க. ஆனால் என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம், ஸ்டெப்பை குறைச்சி போட்டு ஆன்சர் வந்துடும், மார்க் குறைப்பாங்க, பரவாயில்லம்பாங்க. சைவ சித்தாந்தத்தில் நெட்டை உங்களுக்கு கை கொடுறனா உபாய நெட்டைன்னு ஒன்று இருக்குது. உபாய நிட்டைனா என்னதுன்னா, எளிமையாக நிட்டையை அடைதல். எளிமையாக நிட்டையை அடைதல். உபாய நிட்டைக்கு ஒரு வெண்பாவே இருக்குது. சிவபிரகாசத்தில் ஒரு வெண்பாவே இருக்குது. தலைப்பே உபாய நிட்டை. நிட்டை பேசுவார், நிட்டை வரலன்னா உபாய நிட்டை செய்யும்பார். சிவபிரகாசத்தில் இருக்கு. திருமந்திரத்தில் அது நிட்டை வரும். தவநிந்தையில் வந்து அது நிட்டையை தான் தப்பாக செஞ்சால் தவநிந்தையாயிரும். அது நேற்று போட்ட பாடங்களும் பயங்கரமான கண்டிஷன். அதையெல்லாம் வாசிக்கணும். நீ கத்தாதான் பாரு, கத்தவும் வேண்டாம், கத்தவும். ஆமாம், ஒன்றுமே வேண்டாம். திருமூலர் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சாதனம் உனக்கு கைகூடிய பிறகு அடுத்ததுக்கு போயிரு. அதான் அவர் சொல்கிறார். 11வது போக தகுதி வந்த பிறகு 10வது போல என்ன வேலைன்னு கேட்குறார். 11வது போய் அடுத்து எங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும்? சைவத்தில் ஆக்சிடெண்டே 99% என்னதுன்னா, கிடைத்த சாதனத்துக்கு கீழே முதல்ல கிடைச்சது பாருங்க. 1999 கிடைச்ச சாதனத்துலலாம் போய் நிற்கிறாங்க, ரிவர்ஸ் கியர் போட்டு. அது அவங்களுக்கு பெருமையெல்லாம் தெரியுது. இப்போ வரும்போது தான் அதுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எல்லாரும் எல்லாம் பண்ணலாம், ஞானம் மார்க்கம் வரணுங்களா சார்? ஞான மார்க்கம், ஞானம் தானே வீடுன்னு முடிச்சிட்டோமா நம்ம? ஞானத்தை காட்டியல்லது அப்போ மெய்கண்டார் வந்து டைம் பாசிங் சொன்னாரா? ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லைன்ட்டார. அப்படியானால் உங்களுக்கு இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்ற சிவபோகம் கைகூடவில்லை என்றால், ஒரு உபாய நிட்டைன்னு ஒன்று இருக்குது பண்டார சாஸ்திரத்தில். உபாய நிட்டைன்னு ஒரு நூலே இருக்குது, நீங்கள் வீட்டில் எடுத்து படிங்க. உபாய நிட்டை ஒரு நூலே இருக்குது. அந்த நூலில் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒன்றும் பண்ணாத உடம்பு மேலே இருக்கிற பற்று விடு, முடிஞ்சதும் பாரு. நூல் முழுவதும் இவ்வளவு தான் இருக்கும். எது மேலே பற்று விடு? கடைசி வரைக்கும் அதை சொல்லியே முடிச்சிருவார். மந்திரம் மாறிக்கிட்டே இருக்கும், செய்தி ஒன்று தான் இருக்கும், உடம்பு மேலே இருக்கிற பற்று விடு, போதும் போதும் பாரு. அதே தான் இந்த உபாய நிட்டை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இந்த இந்த அடி இந்த வரிசையில் நிட்டை கைகூடவில்லை என்றால் எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கப்படுகிற, அவ்வளோதான். அதுதான் இந்த மந்திரம். எந்த வகையில் நிட்டை கூடவில்லை என்றால், சரியகிரிய யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இதில் போய் உனக்கு நிட்டை கூடலை, ஆனால் அதுக்கான வயது வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அதற்கான வயது வயசு இருக்கணும், அனுபவம் இருக்குது, வாய்ப்பு கிடைக்குது, எல்லாம் கூடுது. நெட்டையில் மட்டும் ப்ராப்ளம்னா என்ன பண்ணிக்கங்கிறார் அவர்? எல்லாத்தையும் எதா பார்த்துரு, சிவமாக பார்த்துரு. டிவி பார்த்தா கூட இந்த டிவி இன்னைக்கு பார்க்க வைக்கிறது யார்? இறைவன். இதுவும் சிவபோகம். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக சாஸ்திரம் சொல்லுது. சிற்றின்பத்தை கூட எதா மாத்திரு, பேரின்பம் மாத்திரு. ஒரு கிளாஸ் டீ கிடைச்சா கூட இது இறைவனுடைய பிரசாதம். தூங்க விட்டா கூட இன்னைக்கு தூங்க விட்டது இறைவனுடைய பிரசாதம். இப்படி எல்லாத்தையுமே எதா பார்த்துரு, பேரின்பமாக பார்த்து விடு. சுத்தம் பண்ணும்போது கிடைச்சிட்டு கோயில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டீங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. விலை மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும். விலை மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும். ஆமா 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 ஆமா, விலை மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும். அதாவது இந்த
எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகளுக்குன்னு ஒரு கோயில் வந்து புனரமைப்பு பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருந்திருக்குது. அந்த ரூம்பையெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. நிறைய கை உடைஞ்ச கால் உடைஞ்ச சிலையெல்லாம் கிடந்திருக்குது. பஞ்சலிங்க சிலை செம்பு சிலையெல்லாம் கிடந்திருக்குது. அதையெல்லாம் கொண்டு போய் உரைச்சி பார்த்தா சிலை தங்கம். அவனுக்கு கோயில் நடத்தினவனுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளவும் அபிஷேகம் பண்ணி துடைக்காமல் கழுவாமல் என்ன சிலைன்னு நினச்சிட்டாங்க, செப்புத்தலை நினச்சிட்டாங்க. பிறகு அதை வந்து தங்கமாக எடுத்து ஒரு சாமிக்கு தங்க சிலைலாம் செஞ்சாங்க. ஒரு நான் சொல்கிறது 4-5 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது. அது எல்லாம் சும்மா தூக்கி அந்த பாலாலயம் பண்ணும்போது ஓலை குடிசைகளை போட்டிருந்துருக்காங்க. விலை பல கோடி. மார்பிள் செஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா, அது ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, அவரை விற்கணும்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. ஆமா, அதனால இந்த என்ன நெஞ்சகம் நெய்ந்து நினைவின் ஆள் தோறும் அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. ஆமா, இதே சொல்லுங்க. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதை இதில் வந்து இந்த கோணத்தில் நம்ம இது வரைக்கும் இந்த இப்படி அட்டமுறுத்தம் வர்றதை நம்ம இந்த கோணத்தில் பார்த்ததில்லை. இந்த பாடலை நீங்களும் நானும் சொந்தமாக எழுதியிருந்தால் நம்ம இந்த இப்படி இந்த பொருளையே காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கலாம். அவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. திருவாரூர் இறைவனெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம எந்த பொருள் தான் பார்க்கணும், என்ன நிலை? நிட்டை, நிட்டை நிலை. நிட்டையில் என்ன ஒரு வகை, என்ன நிட்டை? உபாய நிட்டை. உபாய நிட்டைனா என்னதுன்னா, எளிய வழியில் நிட்டை செய்தல். ஆமாம், எல்லாத்தையும் சிவமாக பார்த்துருங்கிறது வந்து நீங்கள் சரியகிரிய யோகம் ஞானம் கேட்டல் சிந்தித்தல் இதிலெல்லாம் போக உங்களுக்கு போக முடியல. ஆனால் நெட்டை உபாய நெட்டை எல்லாரும் பண்ண முடியாது. இந்த ஏழுக்கான தகுதி இருக்கிறவங்க தான் அதுக்கு பண்ண முடியும். நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, உடுமலைப்பேட்டை ரோட்டில் வர்றாரு. அவர் பழனி போகணும்னா எங்கே வந்து பிரியலாம்? நம்ம ரயில்வே கேட்டில் வந்து பிரியலாம். எது வழியாகலாம் போகலாம், கும்பலிங்க வழியாக போகலாம், மெயின் ரோட்லேயும் போகலாம். இது உடுமல்பேட்டை வரணுமில்ல, வரணுமில்ல, அதே மாதிரி தான் இது. அதுக்கு பிறகு தான் உபாய நிட்டை. நீங்கள் அங்கே வந்த பிறகு இந்த வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் இயற்கை காட்சிகளாக இருக்கும், சிவாலயங்களாக இருக்கும், பார்த்துக்கலாம்னு எப்போ தான் சொல்ல முடியும். ரயில்வே கேட்டுக்கு வரணும், உடுமலைப்பேட்டைக்கு வெளியே வரணும்ல, கிழக்க வரணும்ல. அதுபோல் இந்த சாதனங்களில் நின்று ஒருவர் வந்தால் அவர் வந்து எந்த நிட்டைக்கு போகலாம், அப்படி ஒரு புதிய பார்வை திருமுறையில் இருக்குது. நீங்கள் அந்த பார்வையில் பாருங்கள். சுந்தரர் அந்த கோணத்தில் தான் சொல்லுகிறார். வெறுமனே அட்டமூர்த்தத்துக்காக சொல்லலை. இப்போ திருவாசகத்திலேயே அந்த அட்டமூர்த்தி அழகுங்கிறது எங்கே வருது? அங்கே போனீங்கன்னா அந்த மீனிங்கில் தான் வரும். திருவாசகத்திலேயே அட்டமூர்த்தி அழகுங்கிறது எந்த 42வது பதிகத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அட்டமூர்த்தி 454வது பக்கம், 454வது பக்கத்தில் வருது அட்டமூர்த்தி அழகன். 54வது பக்கமா? அதாவது சென்னிப்பத்து எத்தனாவது தலைப்பு? சென்னிப்பத்து 42. 42 தான் சென்னிப்பத்து. ரெண்டாவது மந்திரம், முதல் மந்திரத்திற்க பாருங்க, கரெக்டாக நம்ம பேசுனது அப்படியே வருது. அதுக்கு சித்தாந்த தலைப்பு விளை, சிவ விளைவு. தலைப்பு என்ன? பத்து, சென்னிப்பத்து. அதுக்கு மேலே வேற ஏதாவது பத்து இருக்கா? சென்னிப்பத்துக்கு மேலே வேற ஏதாவது ஆகாய பத்துன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. முதல் மந்திரம் படிச்சிங்கன்னா அடுத்த மந்திர வேல்யூ தெரிஞ்சிடும். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியுணா முதலாய ஆனந்தமூர்த்தியான். என்ன நிலை? நிட்டை நிலை. ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரின்றி அறியுணா மலர் ஜோதியான். இந்த மந்திரத்தில் ஜோதி வந்துதா? இந்த தேவார மந்திரத்தில் ஜோதி வந்துதாங்க. ஜோதி யாவராலும் அறியுணா மலர் ஜோதியான், ஜோதியான் தூம தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலர் சுடருமே. அடுத்தது அட்டமூர்த்தி அழகன். அடுத்தது இன்னமுது அட்டம், அதாவது கலப்பு நிலைக்காக சொல்லலை சார். நம்ம இதுவரைக்கும் வந்து நாம் அதை வந்து அட்டமூர்த்தமாக பார்த்துருப்போம். உரையாசிரியர் அப்படி தான் பார்த்துருப்பாரு. காசு பிள்ளையிலேயே நேற்று ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சி திருத்தியிருக்கிறோம். காசு பிள்ளை உரையில் ஒரு 3 பேருடைய பேர் தப்பாக வருது. நேற்று அது திருத்தி போட்டிருக்கிறோம். காஞ்சி புராணத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். நான் சொன்னாலும் தப்பு வரும். அதுக்கு பேர் வந்து ஹியூமன் நேச்சர்.
ஸ்கூலில் வந்து கிளரிக்கல் எரம்பாங்க, யாருமே இப்போ நான் பேச வர்றேன்னா அப்படியே சாமியை நாக்கிலன்னு பேசிட மாட்டார், ஏதோ ரெண்டு கருத்தை உணர்த்துவார் அவ்வளோதான். கேட்குறவங்க நமக்கு இதில் என்ன தேவைன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, இப்போ நம்ம உணவு சமைக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு உணவில் ரசத்தில் ஒரு டேஸ்ட் மாற வாய்ப்பு இருக்குது, பொரியலில் டேஸ்ட் மாறலாம், எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், எதிர்மறையாக சிந்திக்கிறவன் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கரெக்டு சார் ரசம் சரியில்லம்பா, அப்படி கிடையாது, எது சரி இருந்தோ அதை சொல்லணும். ஏன்னா சாமி எல்லாரும் நாக்கிலேருந்து பேச மாட்டார், நம்ம பாம்பன் சுவாமியோட நாக்கிலேருந்து பேசுறதுக்கு. அதனால் உரையாசிரியர் என்ன சொல்கிறார், அட்டமூர்த்தின்னு சொல்கிறத நம்ம அட்டமூர்த்தினே இவ்வளோ நாள் சொல்கிறோம், இன்றைக்கி ட்ராக் மாற்றிட்டோம், அட்டமூர்த்தி அழகன், அடுத்து என்ன சொன்னார், இன்னமுது, அதுதான் இட்டை நிலை. சிவபோகம் சொன்னா இல்லையா, சிவபோகம் சொன்னா இன்னமு, அடுத்த வார்த்தை ஆனந்த வெள்ளத்தான், அமுதம் எதா மாறுது, ஆனந்தமா மாறுது. சிட்டன் மெய் சிவலோக நாயகன் தென்பெருந்துறை சேவகன் மட்டுவார் குடல் மங்கை ஆளையோர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடிக்கணும் சென்னி மன்னி மலருமே. இதுல குறிப்புறையில் என்ன இருக்கு தெரியுமா, நிலம் நீர் தீ கால்வான் ஞாயிறு திங்கள் உயிர் என்பன இறைவனது அட்டமூர்த்தம், அதோட முடிச்சுக்கிட்டாங்க, நம்ம அந்த லெவலை கிராஸ் பண்ணி போயிட்டோம், அட்டமூர்த்தம் சொன்ன லெவலுக்கு கடந்துட்டோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். எந்த ஸ்டேஜுக்கு, அட்டமூர்த்தம் வரும்போதெல்லாம் பேரின்பம் வரும் கவனிச்சிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன் அவங்க இதை சொல்றாங்கன்னா, அவர்கள் எல்லாத்தையும் எதாக பார்க்கிறார்கள், அதுதான் ருத்ரம்ங்கிறதே என்னது தான், அப்பர் சுவாமியுடைய தாண்டகம் முழுவதும் என்னங்கிறீங்க, இறைவனை யாரா பார்க்கறது, சிவனா பார்க்கறது தான் ருத்ரம். அதை அவர் தமிழில் தாண்டகம்னு எழுதுறாருன்னு சொல்கிறாங்க பெரியவங்க, அதைத்தான் நம்ம இதில் எடுத்துக்கிடணும். இதை இயற்கை வர்ணனை என்பது போலலாம் பார்த்துடக்கூடாது. எத்தனாவது மந்திரம், சரி, இந்த பஞ்சபூதங்களுக்கு சொல்லப்பட்ட அடைமொழிகள் எல்லாம் உண்மை விளக்கத்தில் பஞ்சபூதங்களுக்கு சொல்கிற அடைமொழிகளோடு ஒத்து வரும், அதையெல்லாம் அதையும் நம்ம பார்க்கலாம். உண்மை விளக்கத்தில் பஞ்சபூதங்களுக்கு சொல்லப்படுகிற அடைமொழிகளோடு ஒத்து வரும். சூரியனை கதிரோன்னு சொன்னா போதும், வெங்கதிரோன்னு சொல்றார், வெங்கதிரோன்னு சொல்றார். ஏன்னா சூரியனுக்கு தன்மை வந்து வெப்பம்தான், அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க மதியில் தன்மை, அதுதான், அதனாலதான் வெங்கதிரோன். இப்படி ஒவ்வொன்னையா பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது சுந்தரர் பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்றார், பண்ணிசை அடிப்படையிலேயே தமிழில் தொடங்கிச்சா அல்லது கர்நாடக சங்கீதத்திலிருந்து இவங்க உருவாக்குனாங்களான்லாம் கேட்குறாங்க பாருங்க. சுந்தரர் இங்கே அடிச்சு சொல்றாரு பாருங்க, வண்டமிழ் மந்திரத்தை பாருங்க, வண்டமிழ் வல்லவர்கள் ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையைங்கிறார். இந்த ஏழிசையை வகுத்ததே யாரு தாங்கிறாரு, தமிழில் வல்லவர்கள்ங்கிறார், தமிழில் வல்லவர்கள்ங்கிறார். எனவே இந்த ஏழு இசையையும் இங்க சொல்றார், ஏழு இசையை இங்கு சொன்னதன் காரணம், அது இறைவனை நாம் அடைவதற்குரிய ஒரு சாதனமாக இருக்கிறது, சாதனமாக இருக்கிறது. அதனாலதான் ஓசை ஒலியலாம், அதேதான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, அதைத்தான் பெரிய புராணத்தில் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் நம்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார், அர்ச்சனை பாட்டு, அதை இதில் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் சேர்த்துக்கலாம், அந்த ஜோதி நாதம் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். அதேமாரி சுந்தரரை இறைவனை பாட சொல்றார், திருநாவுக்கரசரை பாட சொல்லல, ஞான சம்பந்தரை பாட சொல்லல, மறந்துடக்கூடாது, யாரை தான் பாட சொன்னாரு, சுந்தரர் தான் பாட சொன்னார், சுந்தரர் தான் அவர் பாட சொல்றாரு, மாணிக்க வாசகரை பாட சொல்லல, அதுக்கான பிரமாணங்கள்லாம் கிடையாது, நாலு பேர்ல பாட சொன்னது யாரை தான், மற்றவங்கெல்லாம் அவங்களா பாடிக்கிட்டாங்க, அப்பதான் சொன்னது அர்ச்சனை பாட்டே ஆகும் எனது ஆதலால் நம்மேல் சொல் தமிழ் பாடுகின்றார், பாடுகன்னு சொல்றார். எனவே பாடுதல் என்பது ஒரு சாதனம், அதனால் அந்த சாதனத்தையும் அதில் வச்சு சொல்லுகிறார், அந்த சாதனத்தையும் அதில் வைத்து சொல்லுகிறார். இறைவன் ஏழு உலகமாக இருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது,
ஏழு உலகமும் அவன் வசம்ங்கிறார். அதை நாம் எப்படி எடுத்துக்கிடணும்னா, ஏழு உலகத்து உயிர்களையும் காக்கிறார், ஏழு உலகத்து உயிர்களுக்கு வீடு கொடுக்கிறாருன்னு இப்போது ஏதோ ஒரு உரையில் வந்தது. நாம தான் கவனமாக படிக்கணும், நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது, கவனமாக படிக்கணும்னு சொன்னோம். ஏழு உலகத்தில் உயிர்களை காக்கிறாருன்னு பொருள் எடுக்கணும், ஏழு உலக தலைவர்களுக்கு தலைவனாக இருக்கிறாருன்னு பொருள் எடுக்கணும். இந்த பொருளெல்லாம் எடுக்கணும், எடுக்க வேண்டும். ஏழு உலக அதிபதிகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்று பொருள் எடுக்க வேண்டும். அதனால தான் கடைசியில் வந்து எம்பெருமான்னு முடித்தார். அதனால தான் பெருமானை மந்திரம் படிப்போம். இனி மந்திரம் படிப்போம், சூப்பராக இருக்கும், படிங்க. சூழொளி, நீர், நிலம், தீ, தாழ்வெளி, ஆகாசம், வாழுயர் வெங்கதிரோன், வண்டமில் வண்டமிழ் வல்லவர்கள் ஏழிசை, ஏழ் நரம்பின் ஓசையை, ஆரூர் புக்கு, ஏழுலகு ஆளியை, பார்த்தீங்களா? ஏழு உலகத்தை, ஏழு உலகத்தை ஆள்பவன். அப்போனா எதையெல்லாம் ஆளணும்? அங்கே இருக்கிற உயிர்களை ஆளணும், அங்கே இருக்கிற அதிபதிகளை ஆளணும், அதிபதிகளை ஆளணும். அப்போ அவன் யாராகிறான்னா முதல்வன் ஆகிறான், பரத்துவம் உடையவனாகிறான், பரத்துவம் உடையவனாகிறான். அந்த இறைவனை நான் சென்று அடைவது என்று கேட்கிறார். அந்த இறைவனை நான் சென்று அடைவது என்று கேட்கிறார். மேலே நாம் பார்த்த விரிவுரைகளை எல்லாம் சேர்த்து, அதாவது சென்று அடைவது என்றுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, இப்ப யாராவது ஒருத்தர் வந்து மிக உயர்ந்ததை ஒன்றை பற்றி நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, இப்ப நமக்கு காசிக்கு என்னைக்கு போறோம், போகாதவங்களுக்கு ஆசை இருக்குமில்ல, கைலாயத்துக்கு என்னைக்கு போறோம், யாருக்கு ஆசை இருக்கும்? ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த பெருமையை சொன்னாதானே அங்க போகணுங்கிறது வரும். சுந்தரர் அதான் என்ன வேலை பண்ணிட்டே இருக்கிறாரு, பெருமையை சொல்லி சொல்லி என்னைக்கு போறது, என்ன அவருக்காக சொல்லவே இல்லை. அவருக்கு முதல் பதிகமே அவர் முதல்ல இது திருத்தொண்ட தொகையை எங்க தான் பாடுறாரு, அங்கதான் பாடுறாரு. அவருக்கு அது ஒரு புதிய தலைமை கிடையாது, சாமி அவருக்கு புதுசு கிடையாது. அவர் வந்து நமக்கு சொல்ல வர்றார் என்னதுன்னா, அதன் பெருமையை சொல்லி என்னைக்கு போறது, பெருமையை சொல்லி என்னைக்கு போறதுங்கிறார். அது என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் அந்த தலத்தை சென்று அடைந்து இங்கே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னு அர்த்தம், அடைய வேண்டும்னு அர்த்தம், அடைய வேண்டும்னு அர்த்தம். அதுதான் நான் உதாரணம் சொன்னேன், காசிக்கு போகாத ஒருவனுக்கு என்னைக்குதான் காசிக்கு போறோம்னு இருக்கோம், கைலை செல்லாத ஒருவனுக்கு என்னைக்கு கைலைக்கு போறோம்னு இருக்கோம். ஏனென்றால் அதன் பெருமைகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. போக முடியலங்கிறது போகாதவர்களுக்கு பிரச்சனை, ஆனால் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதை சுந்தரர் இந்த பெருமைகளை என்ன செய்கிறாரு, சொல்லித்தரார். பொருள் என்ன, போயிரு என்பது பொருள் என்று நம்ம இந்த அதேதான். ஆமா, அந்த தலத்திலலாம் அந்த சேத்திர கோவை. இப்போ நீங்க அந்த யாற்றையாவது வாங்கி எழுதிக்கிடுங்க, அந்த கைலை காட்சியையும், என்ன காட்சி, காரைக்காலம்மையார் கைலாயம் போனதையும் திருநாவுக்கரசர் கைலாயம் போனதையும் கம்பேர் பண்ணி 22 பாயிண்ட் போட்டுருக்குறேன். யூடியூப்ல வந்திருக்கு, யூடியூப்ல வரல, நம்ம குரூப்ல வந்திருக்கு. யூடியூப்ல கூட போட்டு விடலாம், போட்டு விட்ருங்க. அதை வந்து நீங்கள் யார்ட்டையா வாங்கி எழுதிக்கிடுங்க, பதிவு பண்ணிவிடுங்க. பென்ட்ரைவ் வாங்கி பதிவு பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் தான், 6 நிமிஷம் தான். ஆ, அதை வாங்கி பண்ணிவிடுங்க. இந்த அளவு தேவார பகுதி நிறைவு செய்வோம், அடுத்த பகுதிக்கு போகலாம். கைலாயநாதனை காணலாம். ம்